அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ஷனுங்கிறதே வந்து ஷோயிங் ஒன்லி நெசசரி டேட்டா, இதுதான் நம்ம எழுதி வச்சுருப்போம். அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்ன அப்படின்னா தேவையான டேட்டாவை மட்டும் கொடுக்கறது, தேவையில்லாதெல்லாம் ஹைட் பண்ணிடுறது, அண்ட் ஹைடிங் அன்வான்ட் அப்படி தான் அப்ஸ்ட்ராக்ஷனுக்கு டெஃபினிஷன் எழுதி வச்சுருப்போம். அதே தான் இங்கேயும் பண்ண போகிறோம். என்ன இந்த டேட்டா அப்படிங்கிறது, இங்கே ஸ்ட்ரெயிட்டாக வழக்கமாக நம்ம டேட்டாங்கிறது நம்ம வந்து வேரியபிள்ஸையோ இல்லை ஆப்ஜெக்ட்ஸையோ புரிஞ்சுக்குவோம். இங்கே இவங்க டேட்டா அப்படின்னு சொல்கிறது மெத்தட்ஸை. அப்போ மெத்தட்ஸில் வந்து எது வேணுமோ அதை மட்டும் காமிக்கிறது, எது வேண்டாமோ அதெல்லாம் ஹைட் பண்ணிடுறதுனா என்ன மீனிங் அப்படின்னா, ஷோயிங் ஒன்லி நெசசரி இம்ப்ளிமெண்டேஷன். உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நாங்கள் கொடுக்குறோம், எப்படி நடக்குதுங்கிறத பற்றி ஒரி பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய டைமில் ஒரு எண்ட் யூஸராக நம்ம யூஸ் பண்ணுற நிறைய ப்ராடக்ட்ஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, இப்போ ஒரு ஃப்ரிட்ஜ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, ஒரு வாஷிங் மிஷின் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, ஒரு லேப்டாப் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது நமக்கு தெரியாது. இந்த கீயை ப்ரெஸ் பண்ணால் இந்த கீ எப்படி ஸ்க்ரீனில் வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, எப்படி வருதுங்கிறது தெரியாது, ஆனால் என்ன வருங்கிறது நமக்கு தெரியும். அப்போது ஒரு எண்ட் யூசருக்கு என்ன வேணுங்கிறத மட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணால் போதும், எப்படி இது நடந்துச்சு அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ண வேண்டிய நீட் இல்லை. இதுதான் அப்ஸ்ட்ராக்ஷன். அப்போது எந்த மாதிரியான இடத்துலலாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரியான அப்ஸ்ட்ராக்ஷன்? முதல்ல இதை எப்படி நான் செஞ்சு பார்க்குறது, அப்ஸ்ட்ராக்ஷன்னு நான் ஒன்று வந்து எப்படி செஞ்சு பார்க்குறது, அதை எப்படி எந்த மாதிரியான இடத்துலலாம் இது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? அப்போ நான் இப்போ ரெண்டு க்வெஸ்டின் வந்துடுது. அப்போ வந்து ஹவு அப்ஸ்ட்ராக்ஷன் இஸ் அச்சீவ்ட் இன் ஜாவா, அது ஒரு க்வெஸ்டின் வந்துடுது. ஒய் இல்லைனா வேர் ஐ ஷுட் அப்ளை இன் ஜாவா, இந்த ரெண்டு க்வெஸ்டின் வந்துடுது. இப்போ வாட்டுங்கிறத படிச்சிட்டோம், அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்ன அப்படிங்கிறத படிச்சிட்டோம். இதை எப்படி செஞ்சு பார்க்குறது, செஞ்சு பார்த்ததுக்கப்புறம் இதை எந்தெந்த மாதிரியான இடத்துலலாம் நான் யூஸ் பண்ணலாம், இதுதான் அடுத்த டிஸ்கஷன் இல்லையா? அப்போ இதை செஞ்சு பார்க்குறதுக்கு இதுக்கு நமக்கு யூஸ் ஆகிற கீவேர்ட் அப்ஸ்ட்ராக்ட். இப்போ எப்படி ஜாவாவில் அச்சீவ் பண்ணுறாங்க அப்ஸ்ட்ராக்ஷனை அப்படின்னா, ஜாவாவில் அப்ஸ்ட்ராக்ட்னு ஒரு கீவேர்டு வச்சுருக்காங்க. இந்த அப்ஸ்ட்ராக்ட்டுங்கிற கீவேர்டை மெத்தடோட சிக்னேச்சரில் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ மெத்தடோட சிக்னேச்சர்லையும் யூஸ் பண்ணுவாங்க, கிளாஸ் டிக்ளேர் பண்ணும்போதும் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ரெண்டு இடத்துல மட்டும்தான் அப்ஸ்ட்ராக்ட்டுங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணுறாங்க, வேற எங்கேயும் யூஸ் பண்ணுறதில்ல. அப்போ வேரியபிளுக்கு முன்னாடி அப்ஸ்ட்ராக்ட்டுங்கிற கீவேர்டு உண்டா? கிடையாது. ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி அப்ஸ்ட்ராக்ட்டுங்கிற கீவேர்டு உண்டா? கிடையாது. ரெண்டே ரெண்டு இடம் தான், ஒன்று மெத்தடை டிக்ளேர் டிஃபைன் பண்ணுற மெத்தட் சிக்னேச்சரில், இன்னொன்று கிளாஸில் கிளாஸை டிக்ளேர் பண்ணுறோம்ல, பப்ளிக் கிளாஸ் அப்படின்னு எழுதி கிளாஸை டிக்ளேர் பண்ணுறோம்ல, இந்த இடத்துல இந்த ரெண்டு இடத்துல தான் இதை யூஸ் பண்ணுறோம். அதுக்கான ஜாவா கீவேர்ட் அப்ஸ்ட்ராக்ட். சரி, அப்போ இதை எப்படி பண்ணுறது? இப்போ நான் வந்து ஒரு பேரண்ட் சைல்டு இப்படி இருக்கான். அப்போ இந்த அப்ஸ்ட்ராக்ஷனை கற்றுக்கிடுறதுல இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள், இந்த அப்ஸ்ட்ராக்ஷனை கற்றுக்கிடுறதுக்கான ப்ரீ ரெக்விசிட்ஸ் என்னென்ன அப்படின்னா, இந்த அப்ஸ்ட்ராக்ஷன் கற்றுக்கிடுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒருத்தருக்கு இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்னென்னு தெரியும். ஏன் இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்னென்னு தெரியணும்னா, அப்ஸ்ட்ராக்ஷனும் இன்ஹெரிட்டன்ஸும் க்ளோஸ்லி ரிலேட்டட். ஒரு கிளாஸ் அப்ஸ்ட்ராக்டாக க்ரியேட் பண்ணிங்கன்னா சில டிபெண்டன்சிஸ் இருக்கும் அந்த கிளாஸுக்கு, அந்த டிபெண்டன்சிஸை வந்து சைல்டு கிளாஸ் தான் ஃபுல்ஃபில் பண்ணும். அதனால் கண்டிப்பாக பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப்னா என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக அப்ஸ்ட்ராக்ஷன் படிக்கிறதுக்கு முன்னாடி தெரியணும். வேறு என்ன தெரியணும் அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்டர்னால் என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியணும். ஏன் கன்ஸ்ட்ரக்டர்னால் என்னென்னு தெரியணும், இன்ஹெரிட்டன்ஸ்லேயே நம்ம கன்ஸ்ட்ரக்டர் பற்றி படித்தோம். ஒரு பேரண்ட் கிளாஸுக்கும் ஒரு சைல்டு கிளாஸுக்கும் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணோன்னா, சைல்டு கிளாஸ் ஆப்ஜெக்ட் பேரண்ட் கிளாஸுக்கும் ஆப்ஜெக்ட், இதுதான் நம்ம இன்ஹெரிட்டன்ஸில் படித்தோம் இல்லையா? அப்படி படித்ததில் அப்போது சைல்டு கிளாஸ் ஆப்ஜெக்ட் பேரண்ட் கிளாஸுக்கும் ஆப்ஜெக்ட்னா, அப்போ பேரண்ட் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டரையும் அது கால் பண்ணுமா அப்படிங்கிறது தான் அந்த டிஸ்கஷன் தான் கடைசியாக வச்சுருந்தோம். அப்போ அந்த டிஸ்கஷனோட மிச்ச மீதி டிஸ்கஷனை இங்கேயும் கொண்டு வந்து நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கலாம். அப்போ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் க்ரியேட் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறத மேட்ச் பண்ணி பார்க்கலாம். இது இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் போதும், வேறு எதுவுமே அப்ஸ்ட்ராக்ஷன் கற்றுக்கிறதுக்கு எக்ஸ்ட்ராவாக தேவையில்லை. இப்போ நான் சும்மா இந்த இடத்துல ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன், இப்போ பப்ளிக் கிளாஸ் பேரண்ட் 3 அப்படின்னு நான் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். வழக்கம் போல் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் நிறைய ஆர்குமெண்ட்ஸ் இதெல்லாம் கொடுத்துக்கிட்டுறேன். இது ஒரு நார்மல் கிளாஸ் இப்போ இருக்கு இல்லையா? இப்போ இந்த நார்மல் கிளாஸில் இப்போ இந்த பேரண்ட், இவர் வந்து பேரண்ட் கிளாஸ்னு சொல்லியாச்சு. அப்போ இவர் பேரண்ட் கிளாஸ்னு வச்சுக்கிட்டோம்னா, இவரை எக்ஸ்டெண்ட் பண்ணி
ஒரு சைல்ட் கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன், சைல்ட் த்ரீ எக்ஸ்டென்ஸ் பேரண்ட் த்ரீ அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணுறேன். இந்த இடத்துல பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் அரே ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன். இந்த இடத்துல இப்படி கொடுத்தாச்சு. சரி, இப்போது இவங்க ரெண்டு பேரும் பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, இருக்கட்டும். இப்போது இந்த பேரண்ட்டோட டியூட்டீஸில் என்னென்னலாம் இருக்கும்? இப்போ வந்து குழந்தையை வளர்க்குறது, குழந்தையை படிக்க வைக்கிறது, இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் இந்த பேரண்ட் வந்து பண்ணுவார். இப்போ குழந்தையை படிக்க வைக்கணும்னு நினைக்கிறார். அப்போது பப்ளிக் வாய்ட் ஸ்டடி, இவரோட ஸ்டடி இல்லை, குழந்தையோட ஸ்டடி, அதுக்காக ஸ்டடி அப்படின்னு ஒரு மெத்தடை கொடுக்குறோம். இப்போ ஸ்டடினா, இப்போ குழந்தை ப்ளஸ் டூ முடித்ததுக்கப்புறம் குழந்தை என்ன படிக்கணுங்கிறதோட சாய்ஸ் இப்போ யார்கிட்ட கொடுக்குறது? அப்பா அம்மா நினச்ச படிப்பையே படிங்க அப்படின்னு சொல்கிறதா, இல்லை குழந்தையோட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறதா? அப்படின்னா குழந்தையோட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறது தானே கரெக்டான விஷயமா இருக்கும். உனக்கு எது வரும், எது வராது, இதை நீ எப்படி படிப்பியா அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். அப்போது கண்டிப்பாக நான் சொல்கிறத தான் நீ படிக்கணும் அப்படிங்கிற ஃபோர்ஸை வந்து ஒரு பேரண்ட்டாக கொடுக்கறது நல்ல விஷயம் இல்லை. அப்போ நான் சொல்கிறது தான் படிக்கணும்னா இவர் இங்கே டிஃபைன் பண்ணிடலாம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன், நீ கண்டிப்பாக வந்து மெடிக்கல் தான் படிக்கணும், நீ கண்டிப்பாக இன்ஜினியரிங் தான் படிக்கணும், இப்படி டிஃபைன் பண்ணிடலாம். ஆனால் இப்படி பண்ணுறது நல்லா இல்லையே. நீங்கள் வந்து குழந்தையும் ஒரு மெச்சூரிட்டி லெவல் வந்ததுக்கப்புறம் நீங்கள் குழந்தையோட டிஸ்கஸ் பண்ணுறதும் கரெக்டுனா அதை நான் எப்படி பண்ணுறது? இப்போ இதில் ரெண்டு சாய்ஸ் இருக்குது இந்த க்வெஸ்சனில். அப்போ நீங்கள் ஏன் இந்த ஸ்டடியை இங்கே கொடுக்குறீங்க? இப்போ இந்த ஸ்டடியை இவரால் டிஃபைன் பண்ண முடியாது, இல்லை பேரண்ட்டு டிஃபைன் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த ஸ்டடியை நீங்கள் கட் பண்ணி எடுத்து சைல்டு கிளாஸ்லேயே கொடுத்துட வேண்டியதானே? குழந்தை தான் முடிவு பண்ணணுங்கிறீங்க, குழந்தை என்ன படிக்குதுங்கிறத. அப்போ குழந்தைகிட்டே இந்த நீ படிச்சுக்கோ, உனக்கு என்ன இஷ்டமாக இருக்கோ நீ அதை படிச்சுக்கோ, அதை இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கோ அப்படின்னு குழந்தைகிட்டே கொடுத்துட வேண்டியதானே? இப்படி ஒரு கேள்வி இருக்குது. அப்போது இந்த ஸ்டடியை குழந்தைகிட்டையே கொடுக்கறது ஒரு சாய்ஸ். இந்த ஸ்டடியை குழந்தைகிட்டையே கொடுக்குறேன், ஆனால் என்னோடய கண்ட்ரோலும் அதில் கொஞ்சமாவது இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா குழந்தை வந்து டீனேஜில் நின்றுட்டுருக்கு. அப்போ டீனேஜில் நிற்கிற ஒரு குழந்தைக்கு அதுவே சூஸ் பண்ணுற சாய்ஸை கொடுத்தாலும் அந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்னு சொல்ல முடியாது. அந்த ஃபுல் கண்ட்ரோலையும் நான் வந்து கொடுக்க முடியாது. அதே நேரம் அவங்க தான் டிசிஷன் மேக்கர்ஸ், நான் வந்து சப்போர்ட்டிவாக இருக்க போகிறேன் அப்படின்னு ஒரு பேரண்ட் டிசிஷன் எடுக்கணும். இதை எப்படி ப்ரோக்ராமிங்கில் கொண்டு வர்றது? அதுக்கு தான் அப்ஸ்ட்ராக்ஷன். இப்போ ஸ்டடியை வந்து குழந்தைகிட்டே டைரெக்டாக இங்கே போய் கொடுத்துட்டிங்கன்னா பேரண்ட்டோட கண்ட்ரோலே ஸ்டடியில் கிடையாது. குழந்தை தேவைப்பட்டால் நான் படிக்கவே மாட்டேன்னு இதை டெலீட் பண்ணாலும் பேரண்ட்டால் ஒன்றுமே பண்ண முடியாது. கரெக்டு தானே? நம்ம வந்து படிக்கிற குழந்தைய பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம், நான் படிக்கவே போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிற பசங்களும் இருப்பாங்கல்ல. அப்போ பேரண்ட்டோட கண்ட்ரோலே இல்லாமல் போயிடும். அப்போ நமக்கு இப்போ என்ன வேணும்? பேரண்ட்டோட கண்ட்ரோல் வேணும், ஆனால் குழந்தை தான் டிசிஷன் எடுக்கும். இந்த சாய்ஸை எப்படி கொண்டு வர்றது? அப்போ இந்த சாய்ஸை கொண்டு வர்றதுக்கான அப்ரோச் தான் இது. என்ன பண்ணுவாங்கங்கிறது சொல்கிறேன். இந்த டெஃபினிஷனை பேரண்ட்டால் டிஃபைன் பண்ண முடியாது, டிஃபைன் பண்ணக்கூடாது. ஏன்னா அவருக்கு என்னென்ன படிப்பு இருக்குது, பையனுக்கு எது விருப்பமாக இருக்குது, இதில் அவர் பையன்கிட்ட கலந்து பேசணும்னு முடிவு பண்ணுறோம். அப்போ இதை டெலீட் பண்ணிடுவோம். டெஃபினிஷன் கிடையாது. டெஃபினிஷன் இல்லாமல் ஸ்டடிங்கிறத நான் என்ஃபோர்ஸ் பண்ணுறேன். நீ கண்டிப்பாக படிக்கணும், காலேஜ் வந்து நீ கண்டிப்பாக படிக்கணும், ஆனால் என்ன படிக்கிறது அது உன்னோட சாய்ஸ்பா அப்படின்னு நினச்சா அவர் இங்கே அப்ஸ்ட்ராக்டுன்னு கொடுத்துருவார். இப்படி அப்ஸ்ட்ராக்டுன்னு பேரண்ட் ஒரு மெத்தடை டிஃபைன் பண்ணி விட்டுட்டாங்கன்னா யார் அந்த பேரண்ட்டோட சைல்டாக பிஹேவ் பண்ணுறாங்களோ அவங்க கண்டிப்பாக அதை என்ஃபோர்ஸ் பண்ணும், அதை வந்து கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி காட்டணும். வேறு சாய்ஸ் கிடையாது அவங்களுக்கு. இப்போ நான் இது வரைக்கும் சொல்லியிருக்கிறதுல உங்களுக்கு என்னென்ன க்வெஸ்சன்ஸ் இருக்குது, என்னென்ன டவுட்ஸ் இருக்குது? ஸோ அப்போ அந்த அந்த பேரண்ட்டை வந்து மோர் தென் ஒரு சைல்டு எக்ஸ்டெண்ட் பண்ணதுன்னு வச்சுங்களா, அப்போ அந்தந்த சைல்டு அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாமா? அதுவும் பண்ணுவோமா? இதை இப்போ சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் பண்ணிட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி பண்ணி பார்ப்போமா? சரிங்க. ஓகே. அப்போ முதல்ல நீங்கள் எல்லோரும் இது மாதிரி ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுங்கள். பேரண்ட் த்ரீ ஏற்கனவே இருக்கான்னு தெரியல, அப்படி இல்லைன்னா பேரண்ட் த்ரீன்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுங்கள். இல்லை ஓகே, பேரண்ட் த்ரீன்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுங்கள். இந்த இடத்துல அப்ஸ்ட்ராக்டுன்னு கொடுத்து பண்ணிக்கோங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் இந்த இடத்துல அப்ஸ்ட்ராக்ட்
ஒரு மெத்தட் கொடுத்துருக்கேன்னா நார்மலாக ஒரு மெத்தட் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல பப்ளிக் வாய்ட் க்ரோ அப்படின்னு கொடுத்து அதெல்லாம் அப்பா அம்மாவோட சாய்ஸ் தானே. சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டன் சில்ட்ரன் இதெல்லாம் இவரே டிஃபைன் பண்ணிடுறாரு. இப்படி டிஃபைன்டு ஒரு மெத்தடாக அப்ட்ராக்டாக ஒரு மெத்தடாக இப்படி வச்சுக்கோங்களேன். இப்படி க்ரியேட் பண்ணிடுங்க, இப்படி க்ரியேட் பண்ணிவிட்டு கம்பைல் பண்ணுங்கள், கம்பைல் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். இப்போ நான் இதை கம்பைல் பண்ணுறேன். இப்போ இந்த ப்ரோக்ராமை ஜாவா சி பேரண்ட் 3.ஜாவா அப்படின்னு கம்பைல் ஃபைல் நோட் போண்டா. ஓ, இதை சேவ் பண்ணாமல் பண்ணுறேன் பாருங்கள். டாக்குமெண்ட்ஸ் ஜாவா பேரண்ட் 3.ஜாவா அப்படின்னு இதை சேவ் பண்ணிக்கிடுறேன். அடுத்தது சைல்டையும் சேவ் பண்ணுறேன். சைல்டு 3.ஜாவா அப்படின்னு சைல்டையும் சேவ் பண்ணுறேன். இது ரெண்டையும் சேவ் பண்ணிட்டேன். இது ரெண்டையும் சேவ் பண்ணதுக்கப்புறமா இப்போ கம்பைல் பண்ணுறேன். ஜாவா சி பேரண்ட் 3.ஜாவா அப்படின்னு கம்பைல் பண்ணுறேன். எரர் என்ன எரர்? பேரண்ட் 3 இஸ் நாட் அப்ட்ராக்ட் அண்ட் டஸ் நாட் ஓவர் ரைட் அப்ட்ராக்ட் மெத்தட் ஸ்டடி அப்படின்னு எனக்கு காமிக்குது. இந்த மாதிரி எரர் உங்களுக்கும் வருதா? இப்படி கம்பைல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான எரர் வருதா பார்த்து சொல்கிறீங்களா? இப்போ இந்த எரர் ஏன் வருது அப்படின்னா, ஆமாம், ஒரு கிளாஸுங்கிறதே நம்ம படிச்சிருக்கிறது, ஒரு கிளாஸுங்கிறது ஒரு டெம்ப்ளேட். அப்போ அந்த டெம்ப்ளேட்டில் என்னென்னலாம் இருக்கணும்? அந்த டெம்ப்ளேட்டில் நிறைய வேரியபிள்ஸ் இருக்கும், அந்த டெம்ப்ளேட்டில் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும், அந்த டெம்ப்ளேட்டில் நிறைய மெத்தட்ஸ் இருக்கும். அந்த மெத்தட் ஸ்டாட்டிக் மெத்தடாக இருக்கலாம், நான் ஸ்டாட்டிக் மெத்தடாக இருக்கலாம், வேரியபிள்ஸும் ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸாக இருக்கலாம், நான் ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய சாய்ஸ் நம்ம படிச்சிருக்கோம். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மெத்தடை வைக்கிறாங்க ஆனால் மெத்தடோட டெஃபினேஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அது வந்து அப்ட்ராக்ட், அதை எங்களால் டிஃபைன் பண்ண முடியாது. அது வந்து ஒரு அப்ட்ராக்ட்னா என்ன சொல்கிறது, ஒரு அறகுறையான ஒரு விஷயம், ஃபுல்ஃபில்டான ஒரு மெத்தட் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ ஃபுல்ஃபில்டான ஒரு மெத்தட், அட்லீஸ்ட் ஒரு மெத்தட் உங்கள் கிளாஸில் ஃபுல்ஃபில் பண்ண முடியல, உங்களால் ஃபுல்ஃபில் பண்ணுறதுங்கிறது அந்த மெத்தடோட டெஃபினேஷனை கொடுக்குறது. மெத்தடோட நேம் மட்டும் கொடுத்துட்டு செமிகோலன் வச்சு விடுறதில்ல, மெத்தடோட டெஃபினேஷனையும் கொடுத்தா தான் மெத்தட் வந்து ஒரு ஃபுல்ஃபில்டு மெத்தட். இப்போ மெத்தடோட டெஃபினேஷன் கொடுக்கல அப்படின்னா அது ஒரு அப்ட்ராக்ட் மெத்தட். அப்போ அது அட்லீஸ்ட் ஒரு மெத்தட் உங்கள் கிளாஸில் அப்ட்ராக்டாக இருந்தாலும் உங்கள் என்டையர் கிளாஸும் ஃபுல்ஃபில்டு கிளாஸ் கிடையாது, அப்ட்ராக்ட் கிளாஸ் தான். இந்த பாயிண்ட் கரெக்டா? இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் கேள்வி ஏதாவது இருக்கா? ஒரு கிளாஸில் ஏதாவது ஒரு மெத்தட் அப்ட்ராக்டாக இருந்தாலும் மொத்த கிளாஸும் அப்ட்ராக்ட் அப்படின்னு சொல்றதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? நம்ம டிபிக்கலா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ற மாதிரி தான் இதுக்கும் பண்ணுவோமா? அங்க ஈவன் தோ இது அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்னா கூட நல்ல டவுட். அதை அடுத்து ட்ரை பண்ணுவோம். அப்போ இப்போ உடனேவே பண்ணுவோம். சரி, அப்போ இவங்க சொல்ற இந்த க்வெஸ்டினை வச்சுக்குவோம். அப்போ ஆப்ஜெக்ட் இதுக்கு எப்படி கிரியேட் பண்ணுவோம், எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுவோங்கிறத வச்சுக்குவோம். அதை அடுத்த ஸ்டெப்பாக பண்ணுவோம். இந்த எரர் மெசேஜை, இந்த எரர் லைன் நம்பர் 1லேயே வந்துடுது. லைன் நம்பர் 1லேயே எரர் என்னவா? பேரண்ட் 3 இஸ் நாட் அப்ட்ராக்ட். அப்போ பேரண்ட் 3 அப்ட்ராக்ட்னு சொல்லுப்பா அப்படின்னு ஜாவா என்கிட்ட சொல்லுது. அப்போ நான் என்ன பண்ணுறது? பப்ளிக் அப்ட்ராக்ட் கிளாஸ், அவ்வளோதான். பப்ளிக் அப்ட்ராக்ட் கிளாஸ் பேரண்ட் 3 அப்படின்னு நான் இங்கே கொடுத்துட்டு இப்போ நான் இதை சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணிவிட்டு திரும்பவும் கம்பைல் பண்ணுறேன். ஜாவா திரும்ப ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிக்கிறேன். ஜாவா சி பேரண்ட் 3.ஜாவா அப்படின்னு எரர் போயிடுச்சு. இப்போ இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். இந்த எரர் போயிடுச்சா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுங்கள். இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம எப்பயும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி பண்ண முடியுமா? நல்ல கேள்வி. இப்போ நார்மல் மெத்தடை எப்படி ஆக்சஸ், இப்போ இந்த ரெண்டு க்வெஸ்டினும் ரெண்டும் ஒன்றா ட்ராவல் ஆகிற க்வெஸ்டின் தான். இப்போ இவங்க முதல்ல கேட்ட க்வெஸ்டின் வந்து இந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, இந்த கிளாஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. அதையும் இதையும் ஒன்றாவே இப்போ பார்த்துருவோம் நம்ம. இந்த அப்ட்ராக்ட் கொடுத்ததுக்கப்புறம் எரர் போயிடுச்சு அப்படிதானா? கம்பைல் பண்ணிட்டீங்க. சரி, இப்போ அப்ட்ராக்ட் கொடுத்ததுக்கப்புறம் கம்பைல் பண்ணிட்டோம், ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறோம். அதான் இப்போ இருக்கிற டவுட். இப்போ பேரண்ட் 3
அப்படின்னு சொல்லிட்டு பிபி அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன் ஈக்குவல்ஸ் டு நியூ பேரண்ட் த்ரீ. ஒன்றும் பண்ணல, ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான். சரியா, அப்போ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிவிட்டேன், சேவ் பண்ணிட்டேன். வேறு எந்த இந்த ஒரு லைன் தவிர வேறு எதுவுமே பண்ணலை. நீங்களும் இந்த ஒரு லைன் ஆட் பண்ணிக்கோங்க, இந்த ஒரு லைன் ஆட் பண்ணிவிட்டு கம்பைல் பண்ணி பாருங்கள். திரும்பவும் திரும்பவும் ஜாவா சி பேரண்ட் த்ரீ டாட் ஜாவா எரர், பேரண்ட் த்ரீ இஸ் அப்ட்ராக்ட், கேனாட் பி இன்ஸ்டன்ஷியேட்டட். இந்த எரர் வருதா பாருங்கள், இப்படி கம்பைல் பண்ண உடனே இந்த எரர் வருதா பாருங்கள். வருதுங்க. இப்போ கேனாட் பி இன்ஸ்டன்ஷியேட்டட்ங்கிறது தான் அண்டர் டிஸ்கஷன். கேனாட் பி இன்ஸ்டன்ஷியேட்டட்னா இன்ஸ்டன்ஸ்ங்கிற வார்த்தை, இன்ஸ்டன்சியேஷனுங்கிற வார்த்தை, இது எல்லாமே ஆப்ஜெக்டோட ரிலேட்டடான வார்த்தை. இன்ஸ்டன்சியேஷன், இன்ஸ்டன்ஸ், ஏன்னா ஆப்ஜெக்டை தான் நம்ம இன்ஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். இன்ஸ்டன்சியேட்டட்னாலே ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். கேனாட் க்ரியேட் ஆப்ஜெக்ட், நீங்கள் தேவையில்லாமல் இந்த இடத்துல பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் அதோட மீனிங். இப்போ கேனாட் க்ரியேட் ஆப்ஜெக்ட்னா ஏன் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியாது? ஆமாம், ஏன் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியாது? நம்ம வந்து நார்மலான ஒரு கிளாஸ் மாதிரி தானே இதை க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற கேள்வி வந்துடுது. நார்மலான ஒரு கிளாஸாக தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதுதான் பேரண்ட் த்ரீங்கிற கிளாஸ். இந்த பேரண்ட் த்ரீங்கிற கிளாஸில் க்ரோ அப்படிங்கிறதுக்கு ப்ராப்பராக டெஃபினிஷன், ஓப்பனிங் ப்ரேஸ் க்ளோசிங் ப்ரேஸ்லாம் கொடுத்து ப்ராப்பராக டெஃபினிஷன் கொடுத்து வச்சுருக்கோம். ஓகே, இந்த இடத்துல மெயின் மெத்தட் ஒன்று வச்சுருக்கோம், ஒரு என்ட்ரி பாயிண்ட்டாக ஒரு மெயின் மெத்தட் வச்சுருக்கோம். ஓகே, ஸ்டடின்னு ஒரு மெத்தட் வச்சுருக்கோம். இந்த ஸ்டடிக்கு டெஃபினேஷன் கொடுக்கல. இப்போது ஆப்ஜெக்ட்டுங்கிறது என்னது? ஆப்ஜெக்ட்டுங்கிறது மெமரி ரெஃபரன்ஸ். இந்த இடத்துல நான் ஒரு ஆப்ஜெக்டை உள்ளே கொண்டு வந்துட்டேன், இந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட் ஒன்று உள்ளே கொண்டு வந்துட்டேன். அப்போ இவர் என்ன பண்ணுவார்? இவரோட கண்ட்ரோலில் தான் இந்த மெத்தட்ஸ், இந்த வேரியபிள்ஸ்லாம் இருக்கிறதா இவர் ஃபீல் பண்ணுவார். அப்போ இவர் இந்த வேலையவே இன்னும் முடியல. இந்த ஸ்டடிங்கிற வேலைக்கு எப்படி டிஃபைன் பண்ணணுங்கிறதே கிளாஸுக்கே இன்னும் தெரியல. ஆனால் ஆப்ஜெக்ட் என்ன ட்ரை பண்ண ஆரம்பிப்பார், எனக்கு தான் அதிகாரம் இருக்குல்ல, அப்போ நான் பிபி டாட் க்ரோ அப்படிங்கிற மெத்தடை கால் பண்ணலாமா? பண்ணலாம், எனக்கு அதே ரைட்ஸ் தானே இருக்குது. அப்போ நான் ஸ்டடிங்கிற மெத்தடை கால் பண்ணலாமா? பண்ணலாம்னு வந்துடும். ஆனால் பண்ணினா எதை டிஃபைன் பண்ணுறது, என்ன ஆன்சர் கொடுக்குறது? அவர் இந்த மெத்தடை கால் பண்ணும்போது அவருக்கு என்ன மெத்தட், என்ன ஆன்சர் கொடுக்குறது? இப்போ அடுத்து இதில் என்ன கேள்வி கேட்கலாம்? அவருக்கு தெரியாதாங்க, இங்கே பார்த்தாலே இந்த மெத்தட் அப்ட்ராக்ட்டுங்கிறது அவருக்கு தெரியாதா? அவர் தெரிஞ்சிட்டே இங்கே ஸ்டடின்னு கால் பண்ணுற அவரை தானே நீங்கள் கூப்பிட்டு என்ன நீங்கள் ஸ்டடியை கால் பண்ணுறீங்கன்னு கேட்கணும். அதை விட்டுட்டு இந்த இங்கே ஆப்ஜெக்டே க்ரியேட் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறது எப்படி கரெக்ட் அப்படின்னு ஒரு கேள்வி வேணால் கேட்கலாம். அப்படி கேட்டால் கரெக்ட். அந்த கேள்வி புரியுதா நான் கேட்குறது? இந்த கொஸ்டின் புரியுதா? அதாவது டிசைனே பண்ணல, அத வந்து எதுக்கு நீங்க ஆப்ஜெக்ட் கால் பண்றீங்க? ஆமா, டிசைனே பண்ணலங்கறத உங்களுக்கு பார்த்தே தெரியுதே. தெரியுது. தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ஏன் ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்றீங்க? கரெக்ட். டிசைனே பண்ணலங்கறத ஆப்ஜெக்ட் வச்சு இந்த இடத்துல கால் பண்ண கூடாதுங்கிறது கரெக்ட். வேற ஒரு கிளாஸ்ல பேரண்ட் த்ரீக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி கால் பண்ணலாமா? அப்போ அப்போ அந்த இடத்துல அந்த கிளாஸுக்கு இந்த கிளாஸ் வந்து அப்ட்ராக்டாக இருக்குது, இதுக்கு அப்ட்ராக்ட் மெத்தட் இருக்குங்கிறதுலாம் அது எப்படி தெரியும்? நான் இன்னொரு ஒரு கிளாஸ், இந்த இப்போ ஸ்ட்ரேஞ்சர்னு ஒரு கிளாஸ் முன்னாடி க்ரியேட் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ நான் அந்த ஸ்ட்ரேஞ்சர் கிளாஸில் போயிட்டு பேரண்ட் த்ரீக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். பேரண்ட் த்ரீ பிபி ஈக்குவல்ஸ் டு நியூ பேரண்ட் த்ரீ அப்படின்னு நான் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ இந்த கிளாஸுக்கு அந்த கிளாஸில் எந்தெந்த மெத்தட் நார்மல் மெத்தட், எந்தெந்த மெத்தட் அப்ட்ராக்ட்டுங்கிற நாலேஜே இந்த கிளாஸுக்கு கிடையாது, ஸ்ட்ரேஞ்சருக்கு கிடையாது. எனக்கு ஆக்சஸ் இருக்குது, நான் ஸ்டடியை கால் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் ஸ்டடியை பப்ளிக்காக தான் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நினச்சிட்டு அது வரும். அப்புறமா அது ஒரு ஏமாற்றமாக போயிடும். இல்லை இல்லை, நீங்கள் ஸ்டடியை மட்டும் கால் பண்ணக்கூடாதுன்னா அப்போ நான் எதை கால் பண்ணணும், எதை கால் பண்ணக்கூடாதுங்கிறதே எனக்கு தெரியாது. அங்கே பேரண்ட் த்ரீயில் எது அப்ட்ராக்ட், எது நான் அப்ட்ராக்ட் அப்படிங்கிறதே எனக்கு தெரியாது அப்படிங்கிற கேள்வி வந்துடும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கிளாஸ் அப்ட்ராக்டாக இருக்குது அப்படின்னா அந்த கிளாஸில் ஒரு மெத்தட் அப்ட்ராக்ட் மெத்தடாக இருக்கலாம், நிறைய மெத்தட்ஸ் அப்ட்ராக்டாக இருக்கலாம், அது நமக்கு தெரியாது. ஆனால் அந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ண அலோவ் பண்ணணுன்னா இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் நிறைய வந்துடும். அதனால் இந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியாது, அப்ட்ராக்ட் கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியாது, க்ரியேட் பண்ணக்கூடாது, க்ரியேட் பண்ண முடியாது.
அப்போ cannot create object for abstract classes. அப்போ அடுத்து என்ன கேள்வி வந்துருது? அப்டிராக்ட் கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. அப்போ இந்த மெத்தட் எப்படி கால் பண்ணுற? சரி, அப்டிராக்ட் மெத்தட் ஒன்று இருக்குது, அதனால் நீங்கள் சொல்கிற பாயிண்ட் வந்து ஒரு ஜஸ்டிஃபைடாக இருக்குது. அப்டிராக்டாக ஒரு மெத்தட் இருக்கேங்க, அது எந்த மெத்தட்னு மற்றவங்களுக்கு தெரியாது, அதனால் நீங்கள் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாதீங்க. ஓகே, இப்போ க்ரோன் ஒரு மெத்தட் வச்சுருக்கேனே, அந்த மெத்தடை நான் யூஸ் பண்ணணுமே. அந்த மெத்தடை யூஸ் பண்ணுறதுக்கு அது வந்து ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இப்போ என் கையில் இருக்கிற க்ரோங்கிற மெத்தட் ஒரு நான் ஸ்டாட்டிக் மெத்தட். அப்போ அந்த நான் ஸ்டாட்டிக் மெத்தடை கால் பண்ணணும்னா கண்டிப்பாக ஆப்ஜெக்ட் வேணும், கிளாஸ் நேம் வச்சு கால் பண்ண முடியாது. இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி இங்கே வந்துடுது. இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் அப்போது இன்டைரக்டாக நம்ம என்ன பண்ணலாம், இந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். இந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்டை, அதாவது இந்த கிளாஸோட ஆப்ஜெக்டை இதோட சைல்டுக்கு க்ரியேட் பண்ணலாமா? ஏன்னா சைல்டோட ஆப்ஜெக்ட் பேரண்ட்டோட ஆப்ஜெக்டாக ஆக்ட் ஆகுமா? சைல்ட் ஆப்ஜெக்ட் வில் ஆக்ட் அஸ், இதான் நம்ம இன்ஹெரிட்டன்ஸ்னு படித்தோம். பேரண்ட் ஆப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் ஆஃப் ஒன் கிளாஸ் பிஹேவிங் அஸ் அன் ஆப்ஜெக்ட் ஆஃப் அனதர் கிளாஸ், அப்படி தானே படித்தோம். அப்போ சைல்டு ஆப்ஜெக்ட் வில் ஆக்ட் அஸ் பேரண்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னா, நான் இப்போ சைல்டுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறது மூலமாக, இது நீங்கள் எனக்கு சொல்லுங்களேன், சைல்டு த்ரீக்கு சிஹெச் அப்படின்னு நான் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ எனக்கு சிஹெச் டாட் க்ரோ அப்படின்னு கால் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் வந்துருமா வந்துடாதா? இந்த க்ரோவை கால் பண்ணலாமா முடியாதா? பண்ணலாம். அப்போ க்ரோவை கால் பண்ணிட்டேன். சரி, அப்போ க்ரோவை கால் பண்ணுறது ஓகே, சிஹெச் டாட் ஸ்டடின்னும் கால் பண்ணலாமா முடியாதா? முடியுங்க. முடியும். அப்போது முடியும். ஆனால் இப்போ இங்கே பாருங்களேன், முடியும். ஆனால் இந்த மெத்தட் அப்ட்ராக்டாக இருக்குது. ஆனால் சைல்டு விவரமாக என்ன பண்ணிட்டாரு, அந்த மெத்தடை ஓவர் ரைட் பண்ணிட்டார். பேரண்ட் கிளாஸில் ஒரு மெத்தட் இருக்குது, அதுக்கு பேரண்ட் கிளாஸ்க்கும் சைல்டு அதே மெத்தட் சைல்டு கிளாஸ்லேயும் இருக்குது. இந்த பாயிண்ட்டை யோசித்து சொல்லுங்களேன், பேரண்ட் கிளாஸில் ஒரு மெத்தட் இருக்குது, அதே மெத்தட் சிக்னேச்சரோட சைல்டு கிளாஸ்லேயும் ஒரு மெத்தட் இருக்குது, ஆனால் பேரண்ட்டோட டெஃபினிஷன் வேறு, சைல்டோட டெஃபினிஷன் வேறு. இதை தானே நம்ம மெத்தட் ஓவர் ரைடிங்னு படித்தோம். ஆமாம் சார். அப்போ இங்கே நடந்திருக்கிறது மெத்தட் ஓவர் ரைடிங் தானே? பேரண்ட்டுக்கிட்டே ஒரு மெத்தட் இருக்குது, அதே சிக்னேச்சரோட சைல்டுக்கிட்டே ஒரு மெத்தட் இருக்குது, ஆனால் பேரண்ட் கொடுக்காத ஒரு டெஃபினேஷனை சைல்டு கொடுக்குறாரு. அப்போ இது மெத்தட் ஓவர் ரைடிங் தானே? ஆமாங்க. ஆனால் இது ஒரே பேர் இருக்கிறதுனால எப்படி இருக்குங்க? சப்போஸ் ஒரே பேர் இல்லைன்னா, ஒரே பேர் இல்லைன்னா இவரை ஃபோர்ஸ் பண்ணிடுவாங்க, நீங்கள் பண்ணுங்க. ஆமாம், அப்டிராக்டுங்கிற கீவேர்டு ஏன் இல்லைன்னா, கரெக்டு, அப்டிராக்டுங்கிற கீவேர்டு ஏன் இல்லைன்னா, நான் டிஃபைன் பண்ணுறேன், டிஃபைன் பண்ணலைன்னா தானே நான் அப்டிராக்டுங்கிற கீவேர்டு கொடுக்குறேன். ஆ, டிஃபைன் பண்ணலைங்கிறதுனால தான் எக்ஸ்ட்ராவாக அங்கே அப்டிராக்டுங்கிற கீவேர்டு சேர்க்க வேண்டியிருந்தது. இங்கே டிஃபைன் பண்ணிட்டேங்கிறதுனால அதை ரிமூவ் பண்ணிட்டோம். அப்போ இங்கே நடந்திருக்கிறது மெத்தட் ஓவர் ரைடிங். இப்போ மெத்தட் ஓவர் ரைடிங் நடந்திருக்கு. இப்போ நீங்கள் நார்மலாக சொல்லுங்களேன், சைல்டு கிளாஸில் ஒரு மெத்தட் இருக்குது, இப்படி ஒரு மெத்தட் ஏ அப்படின்னு சைல்டு கிளாஸில் ஒரு மெத்தட் இருக்குது, பேரண்ட் கிளாஸ்லேயும் ஏன்னு ஒரு மெத்தட் இருக்குது. இப்போ மெத்தட் ஓவர் ரைடிங் நடந்ததுக்கப்புறம் நான் சைல்டு கிளாஸ் ஆப்ஜெக்டை வச்சு ஏங்கிற மெத்தடை கால் பண்ணால் எனக்கு ப்ரையாரிட்டி எது? ஃபஸ்ட்டு எந்த மெத்தட் கால் ஆகும்? சைல்டில் இருக்கிறது தான் கால் ஆகும். அதில் இல்லைன்னா தான் பேரண்ட்டுக்கு போய் பார்ப்போம். இதான் மெத்தட் ஓவர் ரைடிங்கோட பேஸ். அப்போது இந்த ஸ்டடியை எனக்கு இந்த சிஹெச் கால் பண்ணிடுவோம். அப்போ நான் அங்கே இருக்கிற க்ரோவையும் கால் பண்ணலாம், இங்கே இருக்கிற ஸ்டடியையும் கால் பண்ணலாம். நான் இப்போ வந்து இந்த இடத்துல ஸ்டடியிங் அக்கௌண்டன்சி அப்படின்னு எழுதிக்கிறேன். அப்போ இந்த ஸ்டடி கால் ஆகும், ஆகுதான்னு பார்க்கலாம். இப்போ சைல்டு த்ரீயை நான் இந்த இப்போ நான் பண்ணியிருக்கிறது இந்த மூணு லைனும் இங்கே ஒரு சும்மா கால் ஆகுதான்னு பார்க்குறதுக்கு ஒரு லைனும் டைப் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் இந்த மூணு லைன் டைப் பண்ணி வச்சுக்கோங்க, டைப் பண்ணிவிட்டு இதை கம்பைல் பண்ணி பாருங்கள். ஜாவா சி சைல்டு த்ரீ டாட் ஜாவா பேரண்ட் இஸ் அப்ட்ராக்ட் அண்ட் கனாட் பி இன்ஸ்டன்ஷியேட்டடா? எங்கெங்கே வருது இது?
உங்களுக்கு என்ன எரர் மெசேஜ் வருதுன்னு பாருங்கள். எனக்கு பேரண்ட் த்ரீல ஜாவா லைன் நம்பர் ஃபைவ், நான் இதை சேவ் பண்ணி ரீகம்பைல் பண்ணாமல் விட்டுட்டேன், அதனால் திரும்பவும் கம்பைல் பண்ணிக்கிறேன். ஜாவா சி பேரண்ட் த்ரீ டாட் ஜாவா, இப்போ ஜாவா சி சைல்டு த்ரீ டாட் ஜாவா, எரர் வரல. நீங்களே இதை கன்ஃபார்ம் பண்ணுங்களேன். இப்போ கம்பைல் ஆயிடுச்சு. அப்போ நம்ம வந்து அப்போ இந்த இடத்துல தான் அப்போ அப்ச்ராக்ஷன் கற்றுக்கிடுறதுல ஒன்று இன்ஹெரிட்டன்ஸ் தெரிஞ்சிருக்கணும். இன்ஹெரிட்டன்ஸ் தெரிஞ்சு தான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். அப்படி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணதுக்கு அப்புறமா அப்போ நான் சொல்லாமல் விட்டதில் மெத்தட் ஓவர் ரைடிங்கும் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ இன்ஹெரிட்டன்ஸும் தெரிஞ்சு மெத்தட் ஓவர் ரைடிங்கும் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வரோம். பப்ளிக் வாய்ஸ் ஸ்டடிங்கிறது இங்கே ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதுக்கு வரோம். சரி, இப்போ இதில் இன்னொரு ஒரு கேள்வி வந்துருதுல்ல, அப்போ பேரண்ட் வந்து படின்னு சொன்னாலே குழந்தை கண்டிப்பாக படிக்கணுமா? குழந்தை வந்து நான் வேறு ஒரு ஃபீல்டை சூஸ் பண்ணுறேன், நான் வந்து பிஸ்னஸ் பண்ண போகிறேன், இல்லை எனக்கு வந்து அக்ரிகல்ச்சரில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் படிக்கலைன்னு ஒரு குழந்தை சொல்லவே கூடாதா? அது சொல்கிறது தப்பா சரியா பை எத்திக்ஸ் அது வேறு டிஸ்கஷன், ஆனால் சொல்கிறதுக்கான சாய்ஸே கொடுக்கக்கூடாதா? அதுக்கான ஆன்சர் என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த இடத்துல இப்படி ஒரு மெத்தடை க்ரியேட் பண்ணுறேன், பப்ளிக் அப்ட்ராக்ட் வாய்ட் கெட் மேரிட் அப்படின்னு ஒரு மெத்தடை க்ரியேட் பண்ணுறேன். சைல்டுக்கு அந்த ரைட்ஸ் வந்துடுது. என்ன ரைட்ஸ் வந்துடுது? கெட் மேரிடுங்கிறதுல அவர் அவரோட பார்ட்னரை சூஸ் பண்ணுற சாய்ஸ் வந்துடுது. ஓகே, சாய்ஸை சூஸ் பண்ணுறதுக்கு அது பேரண்ட்டும் வந்து அந்த அளவு ஃப்ரீடம் கொடுக்குறாங்க, கரெக்ட், எல்லாம் ஓகே. இல்லை எனக்கு இப்போதே கல்யாணம் வேண்டாம்னு சொல்கிறதுக்கு குழந்தைக்கு ரைட்ஸ் கிடையாதா? இருக்கணும் சார். ஆ, இருக்கணும். அப்ப நான் இதை பண்ணவே மாட்டேன்னு குழந்தை சொல்லலாம் சொல்லலாம். அப்ப அதே மாதிரி இந்த இடத்துல ஸ்டடியே இப்போதைக்கு எனக்கு வேண்டாம் அப்படின்னு குழந்தை சொல்லலாம். இப்போதைக்கு நான் வேணா இந்த மெத்தட் வச்சுக்கிறேன். இப்ப பேரண்ட் த்ரீல அப்ட்ராக்ட் வாய்ட் இன்னொரு ஒரு மெத்தட் ஆட் பண்ணிக்கிறேன், கெட் மேரிட் அப்படின்னு ஒரு மெத்தட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு அதை கம்பைல் பண்றேன். பேரண்ட் த்ரீ டாட் ஜாவா கம்பைல் ஆயிடுச்சு. இப்போ சைல்டை கம்பைல் பண்ணுறேன், சைல்ட் த்ரீ டாட் ஜாவா. எரர் என்னவா? சைல்ட் த்ரீ இஸ் நாட் அப்ட்ராக்ட் அண்ட் டஸ் நாட் ஓவர் ரைட் அப்ட்ராக்ட் மெத்தட் கெட் மேரிட். ஆமாம், பேரண்ட் வந்து கெட் மேரிடுன்னு ஒரு மெத்தட் கண்டிப்பாக நீ வச்சுருக்கணும்னு சொல்கிறாங்களே, நீ வந்து அதை மிஸ் பண்ணுறியப்பா, அப்போ அதை டிஃபைன் பண்ணு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது சைல்ட் ஆஸ் பர் ரூல் நம்ம வந்து அப்ட்ராக்ஷன் கற்றுக்கிட்டோன்னா இவர் பப்ளிக் வாய்ட் கெட் மேரிடுன்னு இதை டிஃபைன் பண்ணணும், கண்டிப்பாக டிஃபைன் பண்ணணும். அப்படி டிஃபைன் பண்ணால் தான் இவர் வந்து ஒரு ஃபுல்ஃபில்டு கிளாஸ். ஆனால் இல்லை, எனக்கு இப்போதைக்கு வந்து நான் வேறு வேறு சாய்ஸஸோடு இருக்கேன், என்னோடய ப்ரொஃபஷ்னல் க்ரோத்தெல்லாம் நான் மெயினாக வச்சுருக்கேன், இப்போதைக்கு நான் அந்த மெத்தடை பற்றின ஃபோக்கஸே என்கிட்ட இல்லை அப்படின்னு ஒரு குழந்தை சொன்னால் என்ன கேட்கலாம் தெரியுமா? அப்போது அப்பா அம்மாவும் அந்த மெத்தடை டிஃபைன் பண்ணலை, சைல்டும் அந்த மெத்தடை டிஃபைன் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. அப்போ இந்த மெத்தடை யார் தான் டிஃபைன் பண்ணுறது? இப்போ டிஃபைன் பண்ண முடியாது. அந்த மாதிரியான டைமில் இப்போ என்ன ப்ராப்ளம் வந்துடும்? திரும்ப இந்த இடத்துல சிஹெச் டாட் கெட் மேரிடுங்கிற மெத்தடை கால் பண்ண முடியுமா முடியாதா? பேரண்ட்டுக்கிட்ட கெட் மேரிடுன்னு மெத்தட் இருக்குது, இப்போ சைல்டு அதை கால் பண்ணலாம். அப்போ கால் பண்ணால் எரரில் வரும், கெட் மேரிடுக்கு தான் நம்மக்கிட்ட டெஃபினேஷனே கிடையாது. அந்த மாதிரியான டைமில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சரிப்பா, நீ வந்து கெட் மேரீடை டிஃபைன் பண்ணலைன்னா உங்கள் அப்பா அம்மா தான் ஒரு ஆக்டிவிட்டியை பண்ண தெரியாமல் கெட் மேரீடை நீயே சூஸ் பண்ணிக்கோன்னு ஓன்ட்ட கொடுத்தாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த சாய்ஸ் அவங்களால அதை ப்ராப்பராக டிஃபைன் பண்ண முடியல அப்படிங்கிறதுனால தான் அவங்கள அப்ஸ்ட்ராக்டாக மாற்றணும். இப்போ ஒன்னாலேயும் டிஃபைன் பண்ண முடியலன்னா நீயும் அப்ஸ்ட்ராக்டாக இருந்துக்கோ. ஏன்னா அப்பா அம்மா விட்டுட்டு போன ஆக்டிவிட்டி அது, அப்பா அம்மா அப்ஸ்ட்ராக்டாக விட்டுட்டு போன ஒரு ஆக்டிவிட்டி. அப்படி அப்ட்ராக்டாக விட்டுட்டு போன ஒரு ஆக்டிவிட்டியை அவங்க அப்ட்ராக்டாக விட்டுட்டு போக போய் தான் அவங்க அப்ட்ராக்ட். இப்போ நீயும் டிஃபைன் பண்ண மாட்டேன்னு சொல்கிறியப்பா, அப்போ நீயும் அப்ட்ராக்ட் தானே? ஏன்னா அப்பா அம்மா விட்டுட்டு போன ஒரு ஆக்டிவிட்டியை டிஃபைன் பண்ண வேண்டிய பொறுப்பு உன்னோடது. அதை ஸ்டடிக்கு கரெக்டாக பண்ணுன, ஆனால் கெட் மேரிடுக்கு நீ பண்ணலை, அதனால் நீயும் அப்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லலாமா? சைல்டை பார்த்து நம்ம இப்படி சொல்லலாமா? அந்த சப்போஸ் அந்த மெத்தட் அது கால் பண்ணா மட்டும் நம்ம அப்படி சொல்லணுமாங்க? கால் பண்ணா மட்டும்
இப்போ கால் பண்ணுறதுக்கான சாய்ஸ் வந்து நமக்கு மட்டும் இல்லை இல்லை. இப்போ நீங்கள் கேட்குறது கரெக்டு, நான் தான் இந்த மெத்தடே கால் பண்ணலையே அப்படின்னா இந்த கிளாஸ்லேருந்து கால் பண்ணலை, வேறு யாராவது ஒருத்தர் வேறு ஒரு கிளாஸ்லேருந்து இந்த சைல்டு த்ரீக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி கால் பண்ணார்னா. இப்போ நீங்கள் சைல்டு த்ரீ கிளாஸோட ஓனர் நீங்கள் தான் இமேஜின் பண்ணிக்கோங்க. நீங்கள் சைல்டு த்ரீயோட ஓனர், உங்களுக்கு தெரியுது இந்த கெட் மேரீடுக்கு வந்து டெஃபினிஷன் நம்மக்கிட்டேயும் இல்லை, பேரண்ட்டுக்கிட்டேயும் இல்லை, பேரண்ட் கிளாஸ்லேயும் இல்லை, சைல்டு கிளாஸ்லேயும் இல்லைன்னு உங்களுக்கு தெரியுது. நான் வந்து ஸ்ட்ரேஞ்சர் கிளாஸோட ஓனர், எனக்கு ஒருத்தர் சொல்கிறாரு சைல்டு த்ரீ இல்லை பேரண்ட் த்ரீ ஆக்சஸ் பண்ணுன்னா ஸ்டடி க்ரோ இந்த மாதிரியான மெத்தட்ஸ்லாம் அவங்க வச்சுருக்காங்கப்பா அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். அதை நம்பிட்டு நான் சைல்டு த்ரீக்கு என்னோட கிளாஸ்லேருந்து நான் இப்படி ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். இப்படி இப்போ நான் சிஹெச் டாட் கெட் மேரீட் அப்படின்னு சொல்ல முடியுமா முடியாதா, இந்த மெத்தடை கால் பண்ண முடியுமா முடியாதா? முடியும், ஆனால் எனக்கு தெரியாதே இதுக்கு கெட் மேரீடுக்கு சைல்டு த்ரீ கிட்ட மெத்தடுக்கான டெஃபினிஷனே இல்லைங்கிறது எனக்கு தெரியாது. ஏன்னா நான் போய் அந்த கிளாஸில் என்னென்ன மெத்தட் இருக்குங்கிறதெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் நான் இங்கே கால் பண்ணல. என்கிட்ட இப்படி மெத்தட்லாம் அவங்கக்கிட்ட இருக்குதுன்னு சொன்னாங்க, நான் அதை யூஸ் பண்ணலாமேன்னு ட்ரை பண்ணுறேன். அப்போ நான் இந்த இடத்துல ஏமாந்த மாதிரி ஆயிரும்ல. ஆமாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா அப்போ பேரண்ட்டோட அப்ட்ராக்ட் மெத்தடை நல்லா பாருங்க, பேரண்ட்டோட அப்ட்ராக்ட் மெத்தடை சைல்டு டிஃபைன் பண்ணணும். இது வந்து ஜென்ரலாக ஒரு காமனான க்வெஸ்டின் கேட்டிங்கன்னா பேரண்ட்டோட அப்ட்ராக்ட் மெத்தடை சைல்டு டிஃபைன் பண்ணணும் தான். ஆனால் கண்டிப்பாக பண்ணணுமா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணணும்லாம் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அப்படி கண்டிப்பாக பண்ணாத சாய்ஸும் சைல்டுக்கு உண்டு, ஆனால் அப்படி சைல்டுக்கு அந்த சாய்ஸ் கொடுத்தோன்னா சைல்டு அப்ட்ராக்ட்னு சொல்லணும். ஏன்னா பேரண்ட்டோட ஒரு ஒரு ட்ரீமை வந்து ஃபுல்ஃபில் பண்ணாமல் சைல்டு இருக்கார்ல, அப்போ இவரும் ஒரு கம்ப்ளீட் ஃபுல்ஃபில்டு கிளாஸ்னு சொல்ல முடியாதுல்ல, அப்போ இவரும் அப்ட்ராக்டாக மாறிடுவார். இந்த பாயிண்ட் புரியுதா? புரியுதுங்க. இப்போ இவரும் அப்ட்ராக்டாக மாறிட்டார்னா அடுத்த க்வெஸ்டின் வந்துடும், அப்போ இவருக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியுமா? முடியாது, அப்ட்ராக்ட் கிளாஸுக்கு தான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியாது. அதை தான் இவங்க சொல்கிறாங்க இந்த இடத்துல. நீங்கள் சைல்டு த்ரீ இஸ் நாட் அப்ட்ராக்ட், சைல்டு த்ரீங்கிறது இதுவரைக்கும் நம்ம இந்த இடத்துல அப்ட்ராக்டுன்னு கொடுக்கல, நம்ம அப்ட்ராக்டுன்னு கொடுக்காமலேயே வச்சுருக்கோம். சைல்டு த்ரீ இஸ் நாட் அப்ட்ராக்ட், நான் பார்க்குறேன் லைன் நம்பர் ஒனில் சைல்டு த்ரீ அப்ட்ராக்டாக தெரியல. அப்படி அப்ட்ராக்டாக இல்லைன்னா அது கண்டிப்பாக ஓவர் ரைட் பண்ணணும். இட் ஷுட் ஓவர் ரைட் அப்ட்ராக்ட் மெத்தட் கெட் மேரி இன் பேரண்ட் த்ரீ. அதையும் பண்ணலை. நீங்கள் அப்ட்ராக்டாக இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, அப்படி அப்ட்ராக்டாக இல்லைன்னா நீங்கள் இந்த இடத்துல பப்ளிக் வாய்ட் கெட் மேரிடுங்கிறதுக்கு டெஃபினிஷன் கொடுக்கணும். அதையும் பண்ணலை, இப்படி டெஃபினிஷனும் கொடுக்கல. அப்படி டெஃபினேஷன் கொடுக்கலனா இவர் கண்டிப்பாக அப்ட்ராக்டாக இருக்கணும், இப்படி அப்ட்ராக்டுன்னு கொடுத்துருக்கணும். அதையும் பண்ணலை, ஏதாவது ஒன்று எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு ஜாவா கேட்குது. அதனால தான் லைன் நம்பர் ஒன்லேயே ஏற. சரி, இப்போ நான் இந்த இடத்துல அப்ட்ராக்டுன்னு கொடுத்துட்டேன், சைல்டு கிளாஸ்க்கு அப்ட்ராக்டுன்னு கொடுத்துட்டேன். இப்போ ஜாவா சி சைல்டு த்ரீ டாட் ஜாவா அப்படின்னு கொடுத்தாச்சு. இப்போ என்ன சொல்கிறோம், லைன் நம்பர் சிக்ஸில் ஏற. என்னவா, சைல்டு த்ரீ இஸ் அப்ட்ராக்ட் கேனாட் பி இன்ஸ்டன்ஷியேட்டட். ஆமாம், ஒரு அப்ட்ராக்ட் கிளாஸை தான் இன்ஸ்டன்ஷியேட் பண்ண முடியாதே. இது சரியா? ஆனால் இப்படி இருந்தால் அது செயின் மாதிரி போயிட்டே இருக்காதா சார்? அப்போ நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு அப்ட்ராக்ட் கிளாஸை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறோன்னா கண்டிப்பாக அதில் இருக்க அப்ட்ராக்ட் மெத்தடுக்கு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் ஆகணுன்ற மாதிரி, நம்மளுடைய சைல்டு கிளாஸை முழுமையாகணும்னா அது இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் ஆகணுன்ற மாதிரியா? அந்த ஃபோர்ஸை கொடுக்கறதுக்கு தான் அப்ட்ராக்ட். இப்போ வந்து ஸ்டடிங்கிறதோ கெட் மேரீடுங்கிறதோ ஒன், அதாவது என்ன சொல்கிறோம், சைல்டோட சாய்ஸ் தான், ஆனால் கண்டிப்பாக அது இருக்கணும். இதை எப்படி பேரண்ட் என்ஃபோர்ஸ் பண்ணுறது? நல்ல க்வெஸ்டின். அந்த அந்த இன்னெரிட்டன்ஸில் இப்போ பேரண்ட்டுக்கு ஸ்டடிங்கிறத ஃபுல்ஃபில் பண்ண தெரியல, உண்மையிலேயே படித்தா நல்லதுன்னு தோணுது, ஆனால் என்ன படிக்க வைக்கிறது குழந்தையங்கிறது தெரியல. ஆனால் நீ கண்டிப்பாக படிக்கணும்ப்பா, நான் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், நீ கண்டிப்பாக படிக்கணும் அப்படிங்கிறத பேரண்ட் எப்படி ஃபோர்ஸ் பண்ணுறது சைல்டு? அந்த 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 ஃபோர்ஸ் வந்து பார்ஷியலாக இருக்கணும். டெஃபினிஷனுமே இவரே கொடுத்துட்டாருன்னா ஃபுல் கண்ட்ரோல் குழந்தையோடதை இவர் எடுத்துட்டாருன்னு அர்த்தம். அப்போ டெஃபினிஷன் இவர் கொடுக்கக்கூடாது, ஆனால் என்ன செய்யணும் சைல்டு, என்ன செய்யணுங்கிறத பேரண்ட் சொல்லணும்.
எப்படி செய்யணுங்கிறத சைல்டு முடிவு பண்ணிக்கணும். அதான கரெக்ட். ஆமாங்க. அந்த அந்த சாய்ஸை கொடுக்கறது தான் அப்ஸ்ட்ராக்ஷன். நீ அதை எப்படி வேணாலும் பண்ணிக்கோ, அது உன்னோட சாய்ஸ். ஆனால் நீ அதை கண்டிப்பாக பண்ணு. அதை நீ பண்ணலைன்னா உன்னையவும், இப்போ நான் தான் படிக்கலை நீயுமே படிக்காமல் இருக்க போறியா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஸ்டின். என்ன தான் அதாவது பேரண்ட்டை தான் இந்த ஊர் வந்து அப்ட்ராக்ட்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. நீ படிக்காமல் போகிற அப்படின்னா உன்னையவும் அப்ட்ராக்ட்னு தான்ப்பா சொல்லுவாங்க. ஒரு முழு மனுஷனாக உன்னை ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ உன்னையவும் நீயும் இதை டிஃபைன் பண்ணலைன்னா நீ உன்னையவும் அப்ட்ராக்டாக பண்ணுவாங்க. உனக்கும் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணலாம் கூடாது, நீ தான் அப்ட்ராக்ட் தானேன்னு கேட்பாங்க. அப்போ வேறு சாய்ஸ் இல்லை. அதாவது தாத்தா பாட்டி படிக்கலை, அப்பா அம்மாவும் படிக்கலைன்னா அப்பா அம்மாவும் அப்ட்ராக்ட், தாத்தா பாட்டியும் அப்ட்ராக்ட். அடுத்து வர்ற சைல்டு அதை டேக் ஓவர் பண்ணணும். அவங்க என்னென்னலாம் மிச்சம் மீதி ப்ராப்பராக செய்யாமல் மெத்தட்ஸாக வச்சுட்டு போயிருக்காங்களோ அந்த மெத்தட்ஸ் எல்லாம் அடுத்து வர்ற குழந்தை ரெக்டிஃபை பண்ணணும், இல்லை டிஃபைன் பண்ணணும். இதில் என்னென்ன, இப்போ நான் இது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங், அப்ஸ்ட்ராக்ஷன் எப்படி புரிஞ்சுக்கிடுறது அப்படிங்கிறது, இதில் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது சொல்லலாம். ஒரே ஒரு க்வெஸ்சன் சார், சப்போஸ் வந்து இந்த சைல்டு வந்து அந்த பேரண்ட்டிட்ட இருக்கிற அப்ட்ராக்ட் கிளாஸை வந்து டிஃபைன் பண்ணாமல் இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் மெத்தடை மட்டும் கால் பண்ணோன்னா நமக்கு எரர் வருமா? இப்போ இந்த ஸ்டடியை இம்ப்ளிமெண்ட் பண்ணலை அப்படின்னு வச்சுக்கலாமா? ஆ வச்சுக்கலாம். இந்த இடத்துல அப்ட்ராக்ட் இருக்கணுமா அப்ட்ராக்ட் இருக்கக்கூடாதா? நீங்கள் சொல்கிற ஸ்டோரியில் அப்ட்ராக்டை ரிமூவ் பண்ணிடுமா? இப்போதைக்கு மூவ் பண்ணிடுங்க. இப்போ இந்த ஸ்டடியை கால் பண்ணுறேன் கரெக்டா? ஆமாம். ஆனால் ஸ்டடிக்கு என்கிட்ட டெஃபினிஷனே இல்லையே அப்படிங்கிற எரர் அதை கொடுத்து தானே ஆகணும். ட்ரை பண்ணுவோம். நான் ஜாவா சி சைல்டு 3.ஜாவா எரர். நான் எதை வச்சு அது அது கிளியராக சொல்லுது பாருங்கள். என்கிட்ட வந்து ஓவர் ரைட் பண்ண அப்ட்ராக்ட் மெத்தட் ஸ்டடி இல்லையே. அப்போ நீங்கள் ஸ்டடியை கால் பண்ணிங்கன்னா நான் எதை ஆக்சஸ் பண்ணுறேன்? இது ஒரு சாய்ஸ். ஸ்டடியவே கால் பண்ணலை அப்போ நான் பண்ணுறது கரெக்டு தானே? ஸ்டடியவே கால் பண்ணலைன்னா பண்ணுறது கரெக்டு தானே? அப்படின்னா இப்போ பண்ணலை, இன்னொரு நாள் பண்ண மாட்டீங்கிறதுக்கு என்ன அஷூரன்ஸ் இருக்குது? அதனால தான் அதை பிளாக் பண்ணுறது. இப்போ ஸ்டடியவே கால் பண்ணலை, இன்னொரு நாள் பண்ணுவீங்க, அப்படி அந்த சாய்ஸை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் டஸ் நாட் ஓவர் ரைட் அப்ட்ராக்ட் மெத்தட் ஸ்டடின்னு காமிக்கிறேன். ஓகே சார். ஸோ அப்போ நம்ம ஒரு பேரண்ட் கிளாஸில் வந்து ஒரு கிளாஸ் வந்து அவங்க அப்ட்ராக்டாக வச்சுருந்தாலும் அதை வந்து வேற எந்த கிளாஸுமே, சைல்டு இல்லாத எந்த கிளாஸுமே அந்த மெத்தடெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. இங்கே யூஸ் பண்ண முடியாது, அதாவது ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. கரெக்ட். ஒருவேளை ஸ்டாட்டிக் மெத்தடாக இருந்தால் ட்ரை பண்ணி பார்க்கலாம், அந்த சாய்ஸை நம்ம எடுத்துக்கலாம் பின்னாடி. இப்போ பேரண்ட்டுக்கான ஸ்டாட்டிக் மெத்தடெல்லாம் நான் கால் பண்ணலாமா அப்போ? அப்படின்னா அதெல்லாம் பண்ணலாம். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது எல்லாமே நான் ஸ்டாட்டிக் பற்றி, ஏன்னா ஆப்ஜெக்ட் கிரியேஷன் பற்றி தான் பேசுகிறோம். அந்த க்வெஸ்டினும் இருக்கட்டும், அதையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே. இப்போ இது வரைக்கும் பார்த்தது இருக்கட்டும், நாளைக்கு கிளாஸ் வச்சுக்கலாம்ல? உங்களால முடி உங்க ரெஸ்ட் எடுக்கணும் எடுத்துக்கங்க சார். அதெல்லாம் இல்ல, வெச்சுக்கலாம் நாளைக்கு. அப்பனா மேட்ச் இல்ல, நாளைக்கே நம்ம நாளைக்கு இத கண்டினியூ பண்ணுவோம். தேங்க்ஸ் சார்.